சந்திரலேகா படத்தோட கதைன்னு பார்த்தா ராஜ்யத்தோட சகோதர இளவரசர்கள் வீரசிம்மன் மற்றும் சாசாங்கன் ரெண்டு பேரும் சந்திரலேகாங்கிற ஒரு ஏழை பொண்ணை பார்த்து அவகிட்ட மனசை பறி கொடுக்குறாங்க. ஆனா சந்திரலேகா மூத்த இளவரசரான வீரசிம்மனை காதலிக்க ஏற்கனவே ராஜ்யத்தை வீரசிம்மன் கிட்ட இருந்து பறிக்க போராடுற சாசாங்கன் இப்போ சந்திரலேகாவையும் வீரசிம்மன் கிட்ட இருந்து பறிக்க நினைக்கிறான். சாசாங்கன் கிட்ட இருந்து தப்பிக்க வீரசிம்மனும் சந்திரலேகாவும் ஒரு சர்க்கஸ் ட்ரூப் கிட்டையும் ஒரு நாடோடி மக்கள் கிட்டையும் தஞ்சம் அடைஞ்சு கொஞ்ச நாள் வாழ்றாங்க. கடைசியா சந்திரலேகா இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவளை கடத்தி வர செய்யற சாசாங்கன் கிட்ட இருந்து எப்படி வீரசிம்மன் சந்திரலேகாவையும் ராஜ்யத்தையும் மீட்கிறாங்கிறது தான் சந்திரலேகா படத்தோட கதை சுருக்கம். 1943 தொடங்கப்பட்ட சந்திரலேகா படத்தோட ஷூட்டிங் அடுத்த 5 வருஷங்கள் நடந்து படம் பல ரீரைட்ஸ், ரீஷூட்ஸ், ரீடேக்ஸ், ரீஎடிட்ஸுக்கு உட்படுத்தப்பட்டு படத்தோட பட்ஜெட் 32 லட்சங்களை தாண்டி போயிருக்கு. இதன் மூலமா அந்த காலகட்டத்திலேயே இந்தியாவில் உருவான முதல் ஹை பட்ஜெட் படம்ங்கிற பெருமையை அடைஞ்சது சந்திரலேகா. இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்கும்போது ஜெமினி ஸ்டுடியோவே பார்க்க ஒரு சின்ன ராஜ்யம் மாதிரி இருந்ததா சொல்லப்படுது.